ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிற ஹோரை. ஹோரை வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு காரியம் செய்கிறோம் என்றால் அந்த காரியம் நன்றாக நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமா? ஆசைப்படுவோம் தானே. அதனால் அந்த ஹோரையை பார்த்து அந்த ஹோரையில் செய்தால் நாம் செய்த காரியங்கள் என்றும் வெற்றியாகவே முடியும். இந்த ஹோரை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். இதில் நல்ல ஹோரை இருக்குது, அதாவது சுபஹோரை அசுபஹோரை என்று ரெண்டு ஹோரை இருக்கிறது. இது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாம் நல்ல காரியங்கள் ஒன்னொன்றும் செய்யும் பொழுதும் நாம் எதை பார்க்க வேண்டும்? சுபஹோரையை பார்க்க வேண்டும். சுபஹோரையில் எந்த காரியம் செய்தாலும், அதாவது நான் சொல்வது நல்ல காரியம் மட்டுமே, ஏதாவது ஒரு இடத்திலே நம்ம பூஜை போடுகிறோம், அப்பொழுது இந்த சுபஹோரையை பார்க்கலாம். ஏதாவது பஞ்சாங்கத்திலே எப்படி ராகு காலம், யமகண்டம், குளிசம், குளிகை இருக்கோ அது மாதிரி தான் இந்த ஹோரை. இந்த ஹோரைக்குன்னு டைமிங் இருக்குது, காத்தால 6:00 to 7:00, 7:00 to 8:00 அப்படி நிறைய ஹோரை இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? சுபஹோரை என்ற ஒரு ஹோரை இருக்கும், அசுபஹோரை என்ற ஒரு ஹோரை இருக்கும். இரண்டு ஹோரைகள், அதில் சுபஹோரை தான் நம்ம பார்ப்போம். அந்த சுபஹோரைங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் தெரியும். சுபஹோரைங்கிறது என்ன? பலர்பீரை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இதெல்லாம் சுபஹோரை. இந்த சுபஹோரையில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும். அடுத்தது அசுபஹோரை. இந்த அசுபஹோரையில் நம்ம எந்த காரியமுமே செய்ய மாட்டோம். அது என்னென்ன ஹோரை? அசுபஹோரையில் தேய்பிறை சந்திரன், சூரியன், அங்காரகன், சனி, இது மாதிரி ஹோரைகள் இருக்கு. இது அழகாக ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலும் நேரம் வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். 6:00 to 7:00, 7:00 to 8:00, 8:00 to 9:00, 9:00 to 10:00. இதில் நீங்கள் இரவு பகல் அப்படி பகல் இரவு, பகல் இரவு, பகல் இரவு அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் டிசைட் பண்ணுறது பகலில் செய்யணுமா இல்லை இரவில் செய்யணுமா. நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்யணும். இதில் கெட்ட காரியங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். கெட்ட காரியங்கள் எந்த ஹோரையில் பண்ணாலும் நிறைவேறாது. ஒரு இடத்துக்கு பூமி பூஜை போடுறோம், நம்ம வாஸ்து நாள்னு ஒன்று வச்சுருக்கோம், அந்த வாஸ்து நாளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ வாஸ்து நாள் கிடைக்கல, நான் வாங்கிட்டேன், இன்றைக்கி பூஜை போடணும் அப்படின்னா இந்த ஹோரையை பார்த்து நீங்கள் பூஜை போட்டுக்கலாம். இல்லை இல்லை, கம்பெனியில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு என்ன வேணும், ஒரு ஹோரை பார்க்கணுமா, தாராளமாக ஹோரையில் பார்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ வீட்டு காரியங்களுக்கும் ஹோரை பார்ப்பார்கள், ஆஃபீஸுக்கும் ஹோரை பார்ப்பார்கள். இந்த ஹோரை எல்லாமே பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு பஞ்சாங்கமும் நீங்கள் என்ன பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த பஞ்சாங்கத்தில் கண்டிப்பாக ஹோரை போட்டிருக்கும். நீங்கள் ஹோரை பின்னாடியோ முன்னாடியோ ஹோரை அந்தந்த டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோரை என்றைக்கும் மாறவே மாறாது. திங்கக்கிழமை இந்து, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை இது, வியாழக்கிழமை இதுன்னு போட்டிருக்கும். ஆனால் அந்த ஹோரை டைமிங் இருக்குமே தவிர சில டைம் ஹோரை மாறும். நான் சொன்ன ஒரு அசுப ஹோரை காலையில் வரும், இல்லை சாயங்கம், அதாவது பகலில் வரும், இரவு வரும். டைமிங் அப்படி தான் இருக்கும், 6:00 to 7:00, 7:00 to 8:00, 8:00 to 9:00 அப்படி தான் இருக்கும். பட் ஹோரைகள் சில டைம், அதாவது சனி இன்னைக்கு காத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இன்னைக்கு காத்தால 6:00 to 7:00 சனி ஹோரை இருக்குது, அந்த சனி ஹோரையில் பண்ணலாமா? சனி ஹோரைங்கிறது என்ன ஹோரை? அசுப ஹோரை. அதனால் அந்த அசுப ஹோரையில் செய்யக்கூடாது. இது பகல் பின்னாடி போட்டிருப்பான், இரவு 6:00 to 7:00 குரு ஹோரைன்னு போட்டிருப்பான். இது உங்களுக்கு அசுபஹோரையை ரெட் இங்கில் மார்க் பண்ணியிருப்பான், சுபஹோரையை க்ரீன் இங்கில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்களே பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம் எது என்பதை நீங்களாகவே டிசைட் செய்து கொள்ளலாம். ஹோரையில் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த காரியமானது சக்சஸ் ஆகும். எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் மட்டும்தான். நான் இந்த 6:00 to 7:00 நல்ல ஹோரை இருக்குது, குரு ஹோரை இருக்குது, அந்த ஹோரையில் நான் இந்த காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு, இந்த காரியம் பண்ண போகிறேன், இந்த காரியம் கண்டிப்பாக எனக்கு சக்சஸ் தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்றுமே ஜெயம், என்றுமே வெற்றி. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை பார்க்கிறேன்.
ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.